லண்டனில் நேரம் இப்போது சரியாக 9 மணி. ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் 10 மணி. 10 மணி, சரியாக 10 மணி. எனவே இன்னும் சற்று நேரத்தில் நாங்கள் பேசுவதற்காய் அழைப்போம். அந்த நேரத்தில் இணைந்து கொள்ளலாம். இந்த நேரத்தில் தன்னுடைய சிந்தனைகளை எடுத்து வந்திருக்கும், சமய சிந்தனைகளை தாவி வந்திருக்கும், தாங்கி வந்திருக்கும் அத்தனை உறவுகளையும் வரவேற்று கொண்டு நாங்கள் சிந்தனை நேரத்துக்குள் இணைந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் ரம்சியா சமீம் அவர்கள், சாந்தியும் சமாதானமும் உண்டாக எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். ரம்சியா சமீம், சமய சிந்தனை. காரணங்களை களையாமல் காரியங்களை ஒழிக்க முடியாது. பாலியல் வன்முறைகளும் இஸ்லாத்தின் தீர்வும். தற்காலிக வாழ்விடமான பூமியை மனிதனுக்கு ஒரு பரீட்சை கூடமாக படைத்த இறைவன் இவ்வுலக வாழ்க்கையில் மனிதன் சந்திக்கும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் உரிய தீர்வுகளையும் வழங்கியுள்ளான். அவற்றை தனது தூதர்கள் மூலமாகவும் வேதங்கள் மூலமாகவும் அவ்வப்போது வழங்கி வந்துள்ளான். அவற்றை மக்கள் பின்பற்றி வாழ்ந்தால் இவ்வுலகிலும் மறுமையிலும் அமைதியை காணலாம். இறைவனுக்கு சொந்தமான இந்த பூமியில் அவனது வழிகாட்டுதல்களை பின்பற்றாது அவன் வழங்கும் தீர்வுகளை ஏளனம் செய்து வந்ததன் விபரீத விளைவுகளை இன்று மனித சமுதாயம் அனுபவிப்பது கண்கூடு. நாடு இவர்களை நம்பி மோசம் போனதன் விளைவே இன்று கட்டுப்படுத்த முடியாமல் பெருகி வரும் பாலியல் பலாத்காரங்களும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும். இனியாவது இவற்றை உரிய முறையில் கட்டுப்படுத்தும் வழிகளை ஆராய்ந்து அவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு குடிமக்கள் மீதும் கடமையாகும். எம்மை படைத்து பரிபாலித்து வரும் இறைவன் நமக்காக வழங்கும் வாழ்க்கை திட்டத்தின் பெயரே அரபு மொழியில் இஸ்லாம் என்று அறியப்படுகின்றது. இதன் பொருள் கீழ்ப்படிதல் மற்றும் அமைதி என்பதாகும். இறைவனுக்கு கீழ்ப்படிவதால் கிடைக்கப்பெறும் அமைதி என்பதே இஸ்லாம். இது பிறப்பினால் வருவதல்ல, மாறாக பின்பற்றப்படுவதால் வருவதே. இஸ்லாம் என்பது ஒரு கொள்கை. இஸ்லாம் என்ற கொள்கையின் மூலம் மேற்கூறப்பட்ட பிரச்சினைகளுக்கு எப்படி தீர்வு காணலாம் என்பதை காண்போம். தனி மனித நல்லொழுக்கம். சமூக பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை முன்வைக்கும் முன் இஸ்லாம் தனி மனித சீர்திருத்தத்தை வலியுறுத்துகின்றது. மனிதன் தவறு செய்யாமல் அல்லது பாவம் செய்யாமல் வாழ வேண்டுமானால் மிக முக்கியமாக அவனுக்குள் இறை அச்சம் இருக்க வேண்டும். அதாவது, என்னை படைத்தவன் என்னை கண்காணித்து கொண்டிருக்கின்றான். நான் செய்யும் செயல்களுக்கு நாளை அவனிடம் விசாரணை உள்ளது. பாவம் செய்தால் அவன் என்னை தண்டிப்பான் என்ற உணர்வு மனிதனுக்குள் விதைக்கப்பட வேண்டும். அது இல்லாத பட்சத்தில் எந்த பாவம் செய்யவும் மனிதன் சிறு தயக்கமும் இல்லாமல் துணிகின்றான். இஸ்லாம் தனது தெளிவான கடவுள் கொள்கை மூலம் இந்த அபாயகரமான போக்கை தடை செய்கின்றது. அல்லாஹ் கூறுகின்றான், நபியே நீர் கூறுவீராக, இறைவன் அவன் ஒருவனே. அவன் தேவைகள் ஏதும் இல்லாதவன். அவன் எவரையும் பெற்றெடுக்கவில்லை. அவனையும் யாரும் பெற்றெடுக்கவில்லை. அன்றியும் அவனை போல் எவரும் எதுவும் இல்லை. அல்குர்ஆன் 112. இவ்வாறு இறைவனின் தன்மைகளை தெளிவாக போதித்து அவனை மட்டுமே மனிதன் வணங்க வேண்டுமென்றும் அவனை இடைத்தரகர்களின்றி நேரடியாக வழிபட வேண்டுமென்றும் கற்றுக் கொடுக்கின்றது. அத்துடன் இவ்வுலக வாழ்வின் நோக்கம் மனிதனை பரீட்சிப்பதே என்பதையும், உலகில் மனிதன் செய்யும் செயல்களுக்கு மறுமையில் விசாரணை உண்டு என்பதையும், மறுமையில் நல்லோர் சுவர்க்கமும் தீயோருக்கு நரகமும் காத்திருக்கின்றது என்பதையும் அறிவுபூர்வமாக கூறுகின்றது. அந்த நிரந்தர இன்பங்களால் நிறைந்த சுவர்க்கத்தை அடைவதை இலட்சியமாக கொண்டு அவன் விதிக்கும் ஏவல் விளக்கல்களை பேணி வாழ்வதில் சில சிரமங்கள் இருந்தாலும் அவை வீண் போவதில்லை என்ற நம்பிக்கையை தனி மனித ஒழுக்கத்திற்கு அடிப்படையாக்குகின்றது இஸ்லாம். பெண்மையை ஏன் பாதுகாக்க வேண்டும்? மனித சமுதாயத்தின் ஆரோக்கியமான சூழலுக்கும் அமைதிக்கும் பெண்மை என்பது பாதுகாக்கப்பட்டே ஆக வேண்டும். பெண் உரிமை என்றும் பெண் விடுதலை என்றும் கூறி கட்டுப்பாடற்ற சுதந்திரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் முதலில் பாதிக்கப்படுவது அப்பெண்தான். உதாரணமாக, அநியாயமாக ஒரு கற்பத்தை சுமந்த பின் கைவிடப்படுவாள். அடுத்த பாதிப்பு அவளது பெற்றோருக்கு, அடுத்தது சமூகத்திற்கு. தந்தைகளற்ற குழந்தைகளுக்கும் சீர்குலைந்த குடும்பங்களும் விபச்சாரம், கொலை, கொள்ளை, மோசடிகள் என பாவங்களும் நிறைந்துவிடும் நிலை உருவாவதை அறிந்து வருகின்றோம்.
குடும்பங்களே சமூக அமைப்பின் ஊற்று கண்கள் என்பதையும் அதில் பெண்கள்தான் மனித இனத்தின் விளைநிலங்கள் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. அதில் உருவாகும் குழந்தைகள் எவ்வளவு நல்லொழுக்கத்தோடும் கட்டுப்பாட்டோடும் வளர்கின்றார்களோ அதை பொறுத்தே சமூகமும் ஒழுக்கமுள்ளதாக அமையும், சமூக வாழ்விலும் அமைதி நிலவும். இதற்கு இஸ்லாம் கூறும் தீர்வு, இஸ்லாத்தின் சிறிய சட்டங்கள் கூட படைத்த இறைவன் ஒருவனாலேயே அருளப்பட்டவைகளாக உள்ளன. மனித கையாடல்களுக்கு உட்படாத அல் குர்ஆனும் அல் சுன்னாவும் பெண்ணினத்திற்கு எதிரான வன்முறைகளை தடுப்பதற்கு சிறந்த வழிவகைகளை சொல்லித் தருகின்றன. இன்றைய உலகம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் தொடர்பான அச்சுறுத்தலால் அல்லல் பட்டு கொண்டிருக்கின்றது. பெண்கள் பூரண சுதந்திரத்தை அனுபவிக்கின்றார்கள் என பல சட்டங்கள் தண்டனைகள் இயற்றப்பட்டும் கூட பெண் தன் வீட்டில் தனித்து சுதந்திரமான பாதுகாப்புடன் இருக்கும் நிலையை ஏற்படுத்த முடியவில்லை. எங்கும் பெண்கள் பாலியல் இம்சைகளை அனுபவித்தே வருகின்றார்கள். வேலியே பயிரை மேய்வதை போல சொந்த உறவினர்களே பாலகர் தொடக்கம் பெண்கள் வரை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்குவதை அன்றாடம் அறிகின்றோம். இந்நிலை மாறி பெண்கள் சுதந்திரம் உண்மைப்படுத்தப்பட வேண்டுமானால் பெண்களின் உரிமைகளை போற்றி பாதுகாக்கும் இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இஸ்லாம் இவ்வாறான தீமைகள் சமூகத்தில் ஏற்படுவதை தடுக்க பல்வேறு அம்சங்களை நடைமுறைப்படுத்துமாறு கூறியுள்ளது. அவை வெறுமனே கோட்பாடு ரீதியானவை அல்ல. 14 நூற்றாண்டுகள் காலமாக அவற்றை அது நடைமுறைப்படுத்தியும் காட்டியுள்ளது. அவற்றில் பிரதானமானவை பெண்களின் உடை, மனிதன் செய்யும் குற்றங்கள் தொடர்பில் அக்குற்றங்கள் நிகழும் காரணம் பின்புலம் என்பவற்றை தடுப்பதில் இஸ்லாமிய சட்டங்கள் அதிக கவனம் செலுத்துகின்றன. எனவே பாலியல் குற்றங்கள் விஷயத்தில் வக்கிரமான பாலுணர்வை தூண்டக்கூடிய எந்த செயலையும் இஸ்லாம் ஆதரிக்கவில்லை. அவ்வகையில் அது பெண்கள் அங்கம் தெரியும் வண்ணம் அரைக்குறை ஆடை அணிந்து ஆண்கள் மத்தியில் வருவதை தடை செய்கின்றது. பெண்களின் உடல் அமைப்பு ஆண்களை கவரும் வண்ணம் அமைந்திருப்பதால் பெரும்பாலும் வெளியில் தெரிய முகம் கைகள் தவிர ஒரு பெண் தனது ஏனைய பாகங்களை மறைக்க வேண்டுமென இஸ்லாம் பணிக்கின்றது. ஆண்கள் இச்சையின்பால் தூண்டப்படாது தடுக்க இது பிரதான வழிமுறையாகும். இந்நடைமுறையினால் ஆண்களின் கீழ்த்தரமான பார்வைகளிலிருந்து பாதுகாப்பு பெற முடியும். அத்துடன் கண்ணியமும் கிடைக்கின்றது. திருமணத்தை பிற்படுத்தாதிருத்தல். இன்றைய சூழலில் பொருளாதாரம், கல்வி, குடும்ப பின்னணி, குடும்பத்திற்கு ஏற்ற செல்வம், அந்தஸ்து முதலியன காரணமாக ஒருவரின் திருமணம் வயது தள்ளி போகின்றது. இக்காரணிகள் கூட ஷரியத்திற்கு புறம்பாக பாலியல் உறவுகளையும் தொல்லைகளையும் மேற்கொள்ள காரணமாகி விடுகின்றது. இதனாலேயே இஸ்லாம் திருமண வயதை தள்ளி போடுவதை விரும்பவில்லை. திருமண வயது வந்தால் அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பது பெற்றோரின் கடமையாகும். ஆண் பெண் இருவரது கற்பு பேணப்படல், சந்ததி பெருக்கம், சமூகத்தின் நல்ல சூழல் உருவாகுதல் முதலியவையே திருமண விஷயத்தில் கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய முக்கிய அம்சங்களாகும். உரிய வயதில் திருமணம் செய்து கொள்வதன் மூலம் தனது கற்பை காத்து கொள்வதுடன் பிறருக்கும் தன்னால் ஆபத்து நேராது காத்து கொள்ள முடியும். ஆண் பெண் கலப்பு. பருவ வயதை அடைந்த ஆண் பெண் தனிமையிலோ கூட்டாகவோ உரிய பாதுகாப்பின்றி ஒன்று கலந்து பணிகள் செய்யும் சகல விவகாரங்களிலும் இஸ்லாம் கடுமையான சட்டங்களை கொண்டிருக்கின்றது. இன்று பாடசாலை, பல்கலைக்கழகங்கள், தொழில் நிலையங்கள், பூங்காக்கள் என அனைத்து பொது உடையங்களும் ஆண் பெண் கலப்பிடங்களாகவே காணப்படுகின்றன. இந்த இடங்களில் சொல் செயல் என இரு வகையிலும் பெண்கள் பாலியல் இம்சைகளுக்கும் நோவினைகளுக்கும் உள்ளாகின்றனர். இவ்வாறான இடங்களில் இஸ்லாமிய சட்ட திட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டு கூடியவரை பெண்கள் தனித்து சுதந்திரமாக இயங்கும் நிலைமை ஏற்படுத்தப்படுமானால் இப்போதைய நிலைமையை விட பெண்களின் பங்களிப்பையும் பெண்களிடமிருந்து சமூகத்திற்கு கூடுதல் செயல்திறனையும் எதிர்பார்க்கலாம். பெண்கள் மீதான பாலியல் குற்றங்கள் தொடர்பில் இவை தவிர இன்னும் பல காரணிகள் இயங்க முடியும். இஸ்லாம் இது போன்ற குற்றங்களுக்கு மரண தண்டனை தான் சரியான தீர்வாக அமையும் என்று கூறுகின்றது. ஆனால் அதை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும், அதற்கு முன்பாக நாம் என்னென்ன முன்னேற்பாடுகளை கையாள வேண்டும் என்பதையும் தெளிவாக வழிகாட்டுகின்றது. அதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இப்படிப்பட்ட தவறுகள் எங்கிருந்து ஏற்படுகின்றது, அதை அடிப்படையிலேயே களைவதற்கு தெளிவான வழி என்ன என்பதையெல்லாம் நாம் ஆராய்வதில்லை. எல்லா
குற்ற செயல்கள் விஷயங்களிலும் இது போன்ற தவறுகளை நாம் செய்வதால் தான் இப்படிப்பட்ட குற்றங்கள் நாடுகளில் தொடர்ந்து நடைபெறுகின்றது. இஸ்லாமிய ஆட்சிகளில் குற்றங்களுக்கான தண்டனைகளை கடுமையாக்குவதற்கு முன் அந்த குற்றங்கள் உருவாவதற்கான அனைத்து வழிகளையும் அடைக்கப்படுகின்றது. ஏதோ இஸ்லாம் குற்றங்களை குறைப்பதற்கு சட்டத்தை மட்டும் கடுமையாக்கினால் குற்றம் கட்டுப்படுத்தப்படும் என்று கூறவில்லை. மாறாக அதற்கு அடிப்படையான அனைத்து விடயங்களையும் களையெடுக்கின்றது. ஒருவன் திருடினால் அதற்காக கைவெட்டப்படும் என்றால் அவன் திருடாத வகையில் அத்தனை வழிகளையும் கையாண்ட பிறகே அந்த சட்டத்தையும் நடைமுறைப்படுத்துகின்றது. இப்படியெல்லாம் ஒரு தெளிவான வழிகாட்டலை காட்டுகின்றது. நம் கண்முன்னே நமக்கு ஏற்படுகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கின்றது. ஆனால் அவற்றை நாம் முறையாக கடைபிடிக்காததே இது போன்ற குற்றச்செயல்கள். ஒரு சட்டம் போடுவதற்கு முன் அது சம்பந்தப்பட்ட குற்றத்திற்கு வழிகோலும் அடிப்படையான அனைத்து வழிகளையும் சேர்த்து அடைத்துவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும். அதுதான் இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் அமையும். இதற்கு இஸ்லாம் கூறும் தீர்வு. அவ்வாறு ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காகத்தான் இந்த வரம்புகளையும் கட்டுப்பாடுகளையும் விதிக்கின்றான் இறைவன். அல்லாஹ் விதிக்கும் வரம்புகள்: ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஆடை கட்டுப்பாடு, பாலியல் வக்கிரத்தை தூண்டக்கூடிய செயல்களின் பக்கம் நெருங்க தடை, ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்பொழுக்கம், பார்வை கட்டுப்பாடு, 10 வயதிற்கு மேல் ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் பிரித்து படுக்க வைத்தல், இருபாலாருக்கும் கட்டாய கல்வி, அந்நிய ஆண்களும் பெண்களும் சரளமாக பழகுவதற்கு தடை, அந்நிய ஆண்களோடு பெண்கள் குழைந்து பேச தடை, வயது வந்த அந்நிய ஆணும் பெண்ணும் தனித்திருக்க தடை, வயது வந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவாக திருமணம், மணப்பெண்ணின் சம்மதமின்றி மனம் முடிக்க தடை, வரதட்சணைக்கு தடை, பெண்ணுக்கு மனக்கொடை கொடுக்க கட்டளை, குடும்ப தலைமையும் பொருளாதார சுமையும் ஆண் மீது கடமை, குடும்ப நிர்வாகம் பெண் மீது கடமை, கற்பொழுக்கமுள்ள பெண்கள் மீது அவதூறு கூறினால் கசையடி, விபச்சார குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை, அவற்றை பொதுமக்களுக்கு முன் நிறைவேற்றுதல். மேற்படி வரம்புகள் அனைத்தையும் விதித்தவன் இவ்வுலகின் அதிபதி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அனைத்தையும் படைத்தவன் அவனே. முற்காலத்தையும் உணர்ந்தவனும், மனிதனுக்கு எது எப்போது நல்லது என்பதை முழுமையாக அறிந்தவனும் அவனே. இறுதி தீர்ப்பு நாளன்று எம்மை விசாரிக்க இருப்பவனும் அவனே. அவனது ஏற்பாட்டில் குறை கண்டு தான் தோன்றித்தனமாக மனித வாழ்க்கை தொடருமானால் பாலியல் பலாத்காரங்கள் மட்டுமல்ல, கொலைகளும் கொள்ளைகளும் கொடுமைகளும் வரம்பு மீறி பரவுவதை தவிர்க்க முடியாது. இறைவன் பெண் இனத்தின் பாதுகாப்பு கருதி கற்பிக்கும் வரம்புகளையும் ஆடை கட்டுப்பாட்டையும் பெண் அடிமைத்தனம் என்றும் விமர்சித்தார்கள். இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்களே காட்டுமிராண்டித்தனம் என்றவர்கள் தற்போது அதன் ஒரு பகுதியை விரும்பியோ விரும்பாமலோ நாட்டில் உடனே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று போராட்டம் நடத்துகின்றார்கள். பெண்களின் உடை கட்டுப்பாடு விஷயத்திலும் இஸ்லாமிய சட்டங்களை பிற்போக்குத்தனமானது என்றார்கள். ஆனால் இன்று அதுதான் சரி என்று பத்திரிகை தலையங்கம் தீட்டுகின்றது. எதிர்காலத்தில் அனைத்து தரப்பினரும் ஒரு சேர இஸ்லாமிய நடைமுறைகளை சட்டமாக்க வேண்டும் என்று கோரும் காலம் வெகு தூரத்தில் இல்லை என்பது மட்டும் நிச்சயம். நன்றி. ரம்சியா சமீம். ரம்சியா சமீம் அவர்களின் பக்கமான சமய சிந்தனை கேட்டீர்கள். மிகச்சிறப்பாய் அழகாய் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தார். அவருக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். கொஞ்சம் நீண்டு போனது மாதிரியும் இருந்தது. எனவே அடுத்தடுத்த வாரங்களில் நாங்கள் அதனையும் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டே அடுத்த சிந்தனை என் பக்கமாக இருந்து ஒரு சின்ன சிந்தனை, அதையும் கேட்கலாம். இன்று முஸ்லிம்களில் உறவுகளுக்கு மத்தியில் பிளவுகளுடன் வாழ்பவர்களை அதிகமானோரை பார்க்கின்றோம். அற்பமான விஷயங்களுக்காக ஆண்டு கணக்கில் பேசாமல் இருக்கும் முஸ்லிம்களையும் காண்கின்றோம். இப்படிப்பட்டவர்களிடம் போய் நீங்கள் உங்கள் உறவினரோடு சேர்ந்து வாழக்கூடாதா என்று நாம் சொன்னால், அடப்போங்க அவன் வீட்டிலேயா எனக்கு சாப்பாடு என்று சாதாரணமாக உறவுகளை உதாசீனப்படுத்துவதை பார்க்கின்றோம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லீம் தன் சகோதரரிடம் மனஸ்தாபம் கொண்டு 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருப்பது அனுமதிக்கப்பட்டதன்று. அவர்கள் இருவரும் சந்தித்து இவரை விட்டு அவரும் அவரை விட்டு இவரும் முகம் திருப்பிக் கொள்வர். இவ்விதம் செய்யலாகாது. இவர்களில் இருவரில் சலாமை முதலில் சொல்பவரே சிறந்தவர் ஆவார். மேலும் நபி அவர்கள் இவ்வாறு கூறினார், கல்யாண வீட்டில் எனக்கு பந்தியில் எலும்பைத்தான் போட்டான் என்ற உப்பு சப்பில்லாத விஷயத்திற்காக ஆண்டுக்கணக்கில் பேசாமல்